வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம். பாமக சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. ராமநாதபுரம் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அக்கீம் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்தானதாஸ் முன்னிலையில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தராத தமிழக அரசை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. வருகிற 17, 18, 19 ஆகிய தேதிகளில் தமிழக கவர்னர் ரவி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 23 ஆண்டுகால போராட்டமான கடலாடி ஒன்றியத்தை பிரித்து சிக்கலை தலைமையிடமாக கொண்ட புதிய ஒன்றியம் அமைத்தல், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள மதுக்கடையை அகற்றுதல், ராமநாதபுரத்தில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் ஊருக்கு வெளியே அமைத்தல், திருவடனை தாலுகா சிறுங்கம்பையூர் நடத்தப்படும் மணல் குவாரியை தடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் மாவட்ட மற்றும் தமிழக அரசு கண்டுகொள்ளாத நிலையில் தமிழக ஆளுநர் ரவி வருகையை எதிர்த்து கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துவது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் ராமநாதபுரம் நகர செயலாளர் இப்ராஹிம், திருப்புலானி ஒன்றிய செயலாளர் மக்தூப் கான், இளைஞர் சங்க செயலாளர் துல்கர், இளைஞர் சங்க தலைவர் பாலா, மண்டபம் ஒன்றிய இளைஞர் சங்க தலைவர் கார்த்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். கிழக்கு மாவட்டத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் இன்று மிக முக்கியமான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. இந்த 2 ஆண்டு காலமாக 4 முக்கிய போராட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். அதற்காக பல ஆட்சி தலைவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். எத்தனை முறை மனு கொடுத்தாலும், போராட்டங்கள் நடத்தினாலும், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. ஆகவே இன்று முக்கிய விஷயமாக மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாவட்ட தலைவர் சந்தனதாஸ் அவர்கள் பல போராட்டங்கள் நடத்தினோம். அதை நிறுத்துவது போல் நாடகமாடி மீண்டும் மிக அதிகமாக இந்த ராமநாதபுரம் மாவட்ட தலைமையில் மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. திருவாடனை ஒன்றியத்தில் ஓரியூர் கிராமத்தில் உள்ள பாம்பாற்றில் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். அதேபோல் ராமநாதபுரம் நகராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்தை மாற்ற வேண்டும், பேருந்து நிலையம் நகருக்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்று போராட்டம் நடத்தியுள்ளோம். அதையும் செவி சாய்க்காமல் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தைவே விரிவுபடுத்த வேண்டும் என்று செயல்படுகிறார்கள். அதற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கி விரிவுபடுத்துகிறார்கள். அந்த பேருந்து நிலையத்துக்கு பேருந்துகள் வருவதற்கும் போவதற்கும் நன்றாக சாலைகள் கிடையாது. அதே மாதிரி அவசர ஊர்திகள் எதுவுமே செல்லக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அந்த பேருந்து நிலையமே துர்நாற்றத்தில் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் தொகை அதிகமாக அந்த பேருந்து நிலையம் இன்று செயல்பட போவதில்லை. ஆகவே இந்த பேருந்து நிலையத்தை உள்ளூர் பேருந்து நிலையமாக மாற்றி வெளியிலே ஒரு நகர பேருந்து, மிகப்பெரிய பேருந்து நிலையை வைத்து ஊருக்கு வெளியே கட்ட வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பலமுறை நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம், போராடியுள்ளோம். அதற்கும் செவி சாய்க்கவில்லை. அதேபோல் கடந்த 23 ஆண்டுகளாக கடலாடி ஒன்றியத்தை 2 ஆக பிரித்து சிக்கலை தலைமையாக வைத்து ஒன்றியத்தை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய போராட்டமும் நாங்கள் நடத்தி வருகிறோம். அதையும் போராட்டமாக இருக்கிறது. இது எந்த போராட்டம் நடத்தினாலும் இந்த அரசு நிர்வாகம் அதை செவி சாய்க்கவில்லை. மதுபான கடையை அகற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு ஒரு மதுபான கடை மிகவும் மோசமாக உள்ளது. மக்கள் வந்து செல்வதற்கு அங்கு கூச்சமாக உள்ளது. அந்த மதுபான கடை அகற்ற வேண்டும் என்றும் பல போராட்டங்கள் நடத்திவிட்டோம். ஏன் தீக்குளிப்பு போராட்டம் கூட அங்கு நடத்தியாச்சு. ஆனால் அதுதான் வருமானம் என்று இந்த அரசு நடத்தி வருகிறது. இந்த 4 போராட்டங்களும் முக்கியமான போராட்டங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறோம். எந்த சமரசம் இல்லாமல் நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதை எதையுமே இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எதையுமே கேட்காமல் அவர்கள் பணம்தான் முக்கியம், வருமானம்தான் முக்கியம் என்று அவர்கள் கொள்ளையடிப்பதையே அவர்கள் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். இனியும் இந்த விஷயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுமை காக்காது என்று உறுதியாக கூறுகிறோம். வருகின்ற 17, 19 தேதிகளில் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் ராமநாதபுரத்துக்கு வருவதாக கூறியுள்ளார்கள். கண்டிப்பாக இந்த 4 போராட்டங்களையும் நாங்கள் முன்னிலைப்படுத்தி மாவட்ட தலைவர் அவர்கள் சந்தனதாஸ் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கருப்பு கொடி போராட்டமும், ராமநாதபுரம் நகரில் 1000கணக்கான கரும் பலூன்களை பறக்கவிட்டும் போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம். இந்த விஷயத்தை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் செயல்படுத்தவில்லை என்றால் ஆளுநருக்கு கண்டிப்பாக ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக கருப்பு கொடி காண்பிப்போம் என்பதை உறுதியாக எச்சரிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.